Hello friends, welcome to New to Life Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பித்தம் அதிகமானால் உடல்ல என்னென்ன அறிகுறிகள் காட்டும்னு பார்க்கலாம். கல்லீரல்ல மஞ்சள் நிறத்துல சுரக்கக்கூடிய நீர் தான் பித்த நீர். இந்த பித்த நீர் கல்லீரல்ல சுரக்கப்பட்டு பித்த பையில சேமிக்கப்படுது. உடல்ல நடக்கக்கூடிய பல செயல்கள்ல பித்த நீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணத்துக்கு சாப்பிட்ட உணவை சரியா ஜீரணிப்பதற்கும் உடல்ல வெப்பத்துடைய அளவை சீரா வச்சுக்கிறதுக்கும் தாகம், பசி, பார்வை, நினைவாற்றல் போன்ற செயல்களுக்கும் இந்த பித்த நீர் தான் உதவியா இருக்கு. ஒருவேளை உடல்ல பித்த நீர் அதிகமாயிடுச்சுன்னா பல நோய்களை உண்டு பண்ணும். பித்த நீர் உடல்ல அதிகரிப்பதை சில அறிகுறிகள் வச்சே கண்டறியலாம். அது என்னென்ன அறிகுறிகள்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதலாவது சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பு. இந்த வெடிப்பானது உதடுகளில் அதிகமாக ஏற்படும் மற்றும் உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் கூட வெடிப்புகள் ஏற்படும். இந்த வெடிப்புகள் ஏற்படுவதோடு எரிச்சல் போன்ற உணர்வும் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு எரியிற போன்ற உணர்வு இருக்கும். அதே போல சருமம் சிவந்து போய் அதிக வறட்சியோட காணப்படும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கை கால்கள்லாம் வறட்சியாகி தோள்கள்லாம் உரியும். இன்னும் சிலருக்கு இது போன்ற வெடிப்புகள் கூட ஏற்படும். எல்லாமே பித்தம் அதிகமாக இருப்பதை காட்டுற ஆரம்ப அறிகுறிகள். அடுத்த அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா குமட்டல். பித்த நீர் அதிகமாக சுரக்கிறப்போ செரிமானத்துக்கு போக மீதமுள்ள பித்த நீரெல்லாம் நெஞ்செரிச்சலையும் குமட்டலையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு குமட்டலோடு சேர்ந்து தலை சுற்றல் பிரச்சனையும் இருந்துட்டு வந்துச்சுன்னா உடல்ல பித்தம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கவனமாக இருப்பது நல்லது. நெக்ஸ்ட் சிம்டம்னு பார்த்தீங்கன்னா இளநரை, இல்லை பித்த நரைன்னு சொல்லுவாங்க. இளம் வயதிலேயே சில பேருக்கு தலைமுடி நரைத்து போவதும் உண்டு. அதிகமான பித்தம் உடல்ல இருப்பதனால்தான் இது போன்ற அறிகுறிகள் காட்டும். உடல்ல போதுமான அளவு பித்த நீர் இருந்தால் தான் செரிமானத்துக்கு உதவியா இருக்கும். அதே பித்த நீர் அதிகமாக சுரக்கும் போது வயிற்றுப்போக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். மலம் வெளியேறும் போது பச்சை கலந்த மஞ்சள் நிறத்துல வெளியேறும். இப்படி ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பித்தம் அதிகமாவதை காட்டுது. அடுத்த அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பசியும் தாகமும். பொதுவாக சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு தான் அதிகமான பசியும் தாகமும் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் பித்தம் அதிகமானால் கூட இந்த அறிகுறிகள் காட்டும். இதை தொடர்ந்து நான் சொல்கிற மற்ற அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது பித்தத்தினால தான் ஏற்படுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாய்க்கசப்பு. இந்த அறிகுறியும் ஒரு முக்கியமான அறிகுறி. உடல்ல பித்தம் அதிகமாகிறப்போ அந்த பித்தத்தோட சுவை நாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். இது கூடவே புளிச்சு போன ஏப்பங்கள் கூட வெளியேறும். இந்த ரெண்டு சிம்டமும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டுச்சுன்னா இதுவும் பித்தம் அதிகமாகிறத ஸ்ட்ராங்காக உணர்த்துதுன்னு சொல்லலாம். பித்தம் அதிகமாக இருக்கும்போது உண்டாகும் அறிகுறியில் தூக்கமின்மையும் ஒன்று. மூளையோட பல செயல்பாடுகளுக்கு பித்த நீர் தேவையா இருக்கு. அந்த பித்த நீர் அதிகமாகும் பொழுதுதான் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது. இதுவும் ஒரு முக்கிய அறிகுறினே சொல்லலாம். பித்தம் உடல்ல அதிகமா இருக்கிறப்போ உடலுடைய வெப்பநிலையும் அதிகமாகும். இது மூலமா அடிக்கடி காய்ச்சல் ஏற்படக்கூடும். ஸோ வெப்பநிலையை சீரா வச்சுக்கணும்னா பித்த அளவையும் சீரா வைத்துக் கொள்வது நல்லது. நெக்ஸ்ட் முக்கியமான சிம்டம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த உணவு மேல அதிகமான விருப்பம் கொள்வது. பித்தம் உடல்ல வெப்பத்தை உண்டு பண்ணுவதனால உடல் ஆட்டோமேட்டிக்காவே குளிர்ந்த பானங்கள், ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை நாடுது. இது போன்ற மனிதர்கள் எப்பவுமே வெந்நீர் குடிக்க விருப்பப்படவே மாட்டாங்க. வியர்வை வழக்கமாக எல்லோருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வழக்கத்துக்கு மாறா அதிகமான வேர்வை உண்டாகும். முக்கியமாக இந்த வியர்வை ஒருவித துர்நாற்றத்தோட வெளியேறும். அடுத்து பித்தம் காட்டக்கூடிய ஆபத்தான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா தோள்கள், கண்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வெளியேறக்கூடிய சிறுநீர் மலம் கூட அடர்ந்த மஞ்சள் நிறத்தில் வெளியேறும். இந்த அறிகுறிகள் மஞ்சள் காமாலை போன்ற கொடிய நோய்க்கு இட்டு செல்லும். ஸோ உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. கடைசியாக என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா உடலில் பித்தம் அதிகமாக இருக்கிறப்போ காயம் உண்டானால் காயம் ஏற்பட்ட இடத்துல சீல் கசிவை உண்டாக்க செய்யும். இதுவும் பித்தத்துக்கான ஒரு முக்கிய அறிகுறி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பித்தம் அதிகமானால் என்னென்ன அறிகுறிகள் காட்டும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.